இந்த கால வேளையில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கிட்டத்தட்ட 10-12 நாளாக ரொம்ப வியாதியினால் பாதிக்கப்பட்டு நான் வந்து இந்த வீடியோ கிளிப் போட முடியாமல் இருந்துச்சு. கர்த்தர் சித்தந்தபடி இந்த நாளில் இதை போட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் செய்தியும் சிந்தனை என்ற தலைப்பில் பார்க்க வேண்டிய வேத பகுதி எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஆமென். மறுபடியும் ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துல உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, எஸ்தர் புஸ்தகம் இந்த நாட்களில் இந்த புஸ்தகம் இதில் வேதத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும். இருந்த போதிலும் 2 பெண்கள் தான் வேத புத்தகத்தின் அடிப்படையில் 2 பெண்கள் தலையங்கமாக எடுக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா. முதலாவதாக ரூத் என்கிற மோபாவிய ஸ்ரீயும், 2வதாக எஸ்தர் என்ற யூத ஸ்ரீயும் தான் இந்த புத்தகத்தில் உட்படுத்தியிருக்கிறாங்க. மோபாவிய ஸ்ரீ ஆகிய ரூத்தை குறித்து இதில் எழுதும்போது எல்லா வேத வல்லுநர்களும் பரிசுத்த தேவ பிள்ளைகள் இந்த வேதாகமத்தை எழுதும்போது போடக்கூடாது என்று சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. அப்படி கட்டாயத்தின் அடிப்படையில் தான் அது போடக்கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய போராட்டம் ஏறத்தால 3-4 ஆண்டு காலம் இதை குறித்து போராட்டம் நடந்தது. எஸ்தரின் ரூத்தின் புஸ்தகம் நம்முடைய வேதாகமத்தில் இடம்பெறக்கூடாது என்பதற்காக. ஆனாலும் பரிசுத்த ஆவியானோட தடைகளை நீக்கி ரூத்துவின் புஸ்தகம் மோபாவை புறஜாதி ஸ்ரீயை குறித்து வேதாகமத்தில் எப்படி எழுதலாம் என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு பதிலாகத்தான் இந்த இந்து தேசம் என்கிற, அதாவது இந்து தேசம் என்கிற இந்த தேசத்தின் அடிப்படையில் எஸ்தர் என்கிற யூத ஸ்ரீயை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு யூத ஸ்ரீயாகிய இந்த எஸ்தரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் நாம் பார்க்கிறோம். யூதர்கள் அடிமைகளாக சிறைப்பட்டு போன காலத்தில் அங்கே சூசன் அரண்மனையில் இருக்கும் அந்த காலத்தில் அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள், பிடித்துக் கொள்ளப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் அங்கே எஸ்தரை கொண்டு ராஜாவுக்கு ஒரு தாதியாக அல்லது ராஜாவுக்கு மனைவியாக ஒரு பெண்களை செலக்ட் பண்ணிக்கும் போது தான் இந்த எஸ்தரை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவளை பிடித்து கொண்டு போகிறாங்க. பிடித்து கொண்டு போன இடத்துல அந்த அரண்மனையில் இவளை கொண்டு வைத்து அந்த ராஜாவுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இவள் ஒரு யூத ஸ்திரீ. அப்படி இருக்கும்போது இவளுடைய இவளை வளர்த்த இவளுடைய சித்தப்பா மோர்தேகாய் அவங்க வந்து அங்கே இருக்கிறாங்க. மோர்தேகாய் ஒரு தெய்வ மனுஷன், நல்ல ஒரு தெய்வ மனுஷன், அவங்க ஒரு நல்ல ஒரு தெய்வ மனுஷன், கர்த்தருக்கு பயந்த தெய்வ மனுஷன். ஆனால் அந்த ராஜாவும் ராஜாவினுடைய மனைவி அவங்க வஸ்தி என்கிறவள் ஒரு இருக்கிறாள். அவளை கர்த்தர் அவ வந்து ரொம்ப நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அப்படி ராஜா சொல்றான், எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்து நான் வைக்க வேண்டும், அந்த விருந்தில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 120 ராஜ்யத்தில் உள்ள எல்லா தலைவர்களையும் அதனுடைய பிரபுக்களையும் ராஜாக்களையும் எல்லாம் கொண்டு வந்து நடத்துறாங்க. அந்த நடக்கும்போது அந்த விருந்து நடக்கும்போது வஸ்தி ஆகிய அகஸ்தியரின் மனைவி ராஜாவின் மனைவியை கூப்பிடுறாங்க. நீ வந்து முன்னால் வரணும், எல்லாருக்கும் என் மனைவியை பார்க்கணும், அலங்கரிச்சு வா என்று சொல்கிறான். அவள் மறுக்கிறாள். அதனால் கர்த்தர் அவளை தள்ளுகிறார். அந்த இடத்துல இந்த எஸ்தர் வந்துருக்காங்க. கர்த்தருக்காக எஸ்தரை கொண்டு வருகிறார். அந்த இடத்துல எஸ்தர் வந்து தேவனுக்காக அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் பயன்பட வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு கூட அவளை அந்த இடத்துல கொண்டு வருவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த சமயத்தில் தான் அந்த நாகம் ஆமான் என்கிறவன், ஒரு துஷ்ட ஆமான் என்கிறவன் எழுந்தி சொல்கிறான், மோர்தேகாய் வந்து அரண்மனை வாசப்படியில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறவன். அப்போ ஆமான் வந்து ராஜாவின் அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். அவன் வந்து சொல்றான், அவன் வந்து எல்லாரும் வணங்குகிறார்கள், எல்லாரும் வணங்குகிறார்கள், ஆனால் இந்த மோர்தேகாய் அவனை வணங்கவில்லை. அதனால் அவனுக்கு பயங்கரமான கோபம் வருது. அந்த கோபத்தின் அடிப்படையில் அவன் வீட்டுக்கு போகிறான்.
வீட்டுல போய் மனைவியிடத்துல சொல்லலாம், மனைவி சொல்லலாம், ஒரு சின்ன அற்பமான ஒரு யூதருக்கு நீ இப்படி பயப்படுறாயா, அவன் மட்டும் உன்ன வாழ்ந்த மாட்டேங்கானே என்று சொல்லும் போது அந்த ராஜா, அந்த ராஜாவின் உதவியாளராக இருக்கிற அடுத்த இடத்துல இருக்கிற அந்த ஆமான் சொல்லுகிறான், அவனை மட்டும் நாம் துன்புறுத்தினால் போதாது, அவருடைய ஜனங்களையும் சேர்த்து அவர்களுக்கும் ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானத்தை எழுப்புகிறான். இந்த யூதர்களை அழிக்கும்படியாக, யூதர்களை பூமியிலே நிர்மூலம் பண்ணும்படியாக அவன் முயற்சி எடுக்கும் போதுதான் இந்த செய்தி மொர்தெகாய்க்கு தெரிகிறது. மொர்தெகாய் போய் தேவ சமூகத்தில் ரட்டுடுத்தி மூன்று நாட்கள் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த செய்தி அரண்மனையில் இருக்கிற எஸ்தருக்கு நேராக கடந்து செல்கிறது. எஸ்தர் இடத்துல பேசுகிற அந்த வசனத்தை தான் நமக்கு பார்த்தோம். இது பெரிய செய்தி, ஆழமான செய்தி. அங்க போக நேரம் இல்ல. நீ இந்த காலத்துல மௌனமாய் இருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்திலிருந்து எழுப்பும். கண்டிப்பா கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை ரட்சிக்க வேண்டுமானால் யாரை கொண்டு எப்படி ஆகும் அவர் ரட்சிப்பார். ஆனா அவர் சொல்ல பாருங்க, சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்திலிருந்து எழுப்பும், அப்பொழுது நீயும் குடும்பத்தாரும் அழிவீர்கள். அப்போ ஆண்டவர் யாரையாகிலும் கொண்டு ஜனத்தை ரட்சித்துருவார். உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கிறது. நீ இந்த பொசிஷன்ல இருக்கிறதற்கு கர்த்தருடைய வைத்திருக்கிறது நோக்கம் உன் ஜனம் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த எஸ்தருக்கு அது தெரியாது. எஸ்தர் வந்து அவனுக்கு ஆகாரம் கொடுத்து விடுதா, ரட்டுடுத்து சாம்பல் உட்கார்ந்து இருக்கும் போது அதுக்கப்புறம் அவனுக்கு பொருட்கள் எல்லாம் கொடுத்து விடுதா, எல்லாத்தையும் அவன் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ண, இதுக்காக நான் உட்கார்ந்துருக்கேன், சாப்பாட்டுக்காக வஸ்திரத்துக்காக உட்கார்ந்துருக்கிறேன், என் ஜனத்தின் அழிவில் என் ஜனம் காக்கப்பட வேண்டும், அதற்காகத்தான் நான் இங்கே ஒரு அட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து செபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மொர்தெகாய் சொல்லுகிறான். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இது ஒரு பெரிய ஆழமான செய்தி. அங்கே நான் போக விரும்பல, நம்ம செபிக்க போறோம். கர்த்தர் உனக்கு ஒரு பொசிஷனை கொடுத்துருக்கிறாங்கன்னா, கர்த்தர் உன்னை ஒரு இடத்துல அமர்த்தி வைத்திருக்கிறாருந்தா அந்த இடத்திலிருந்து உன்னை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை நீ கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆதாரமாகத்தான் இந்த வேத பகுதியை நம்ம பார்க்கிறோம். சொல்றான், நான் செத்தாலும் சாகிறேன். செய்தி கேட்டவன அவளால தாங்க முடியல. யூதர்களின் அறிவின் செய்தியை கேட்டவன இந்த எஸ்தரால் தாங்க முடியல, அழுகிறான். அவ சொல்றான், நான் செத்தாலும் சாகிறேன், நானும் என் தாதிமார்களும் மூன்று நாட்கள் புசியாமலும் குடியாமலும் அது அவருக்கு முன்னால நான் போறேன். நடந்தது என்ன? அவளுடைய துணிச்சலின் அடிப்படையில தன் ஜீவனை பொருளா எண்ணாமல் கர்த்தருக்கு இறங்கினதுனால யூதகுலம் ரட்சிக்கப்பட்டது. கர்த்தர் ஒரு பொசிஷன் ஒண்ணு வச்சிருப்பாங்கன்னா, கர்த்தர் ஒரு உயர்ந்த இடத்துல வைத்திருப்பாங்கடா. உன்னுடைய நோக்கமெல்லாம் தேவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல தேவ பிள்ளைகள் அழிவில் காக்கப்படுவதற்கு உன்னால் என்ன செய்யக்கூடுமோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் காலவேளை கர்த்தர் நிலை போட்டுகிறான். நம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வார்த்தை கொண்டு நீ எங்களோட பேசினீங்க. ஒரு ஆழமான செய்தி எடுத்து போய் நேரம் இல்லை கர்த்தர், அறிவீர் ஆண்டவர. செய்தியின் மூலமாக காண்கிற ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கடந்த நாட்களில் மரண கண்ணி என்னை மேல் விழுந்தது, துர்ச்சன பிரவாகம் என்னை பிடித்துக் கொண்டது, ஆனாலும் உடைய கிருபை என்னை தாங்கினது. என் ஜீவனோட பலனோட நினைத்ததுக்காக நன்றி ஆண்டவர. எனக்கு உதவின, எனக்கு ஜெபித்த, என்னை நேசித்த எல்லா பிள்ளைகளையும் நான் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிச்சு வைக்கிறேன். இந்த நாளை நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொரு பகுதியிலும் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த, உமக்காய் வாழ தேவராஜ்யம் கட்டப்பட தங்களால் இயன்ற மட்டும் இருக்கிற பொசிஷன்ல நல்லதை செய்ய உதவி செய்யும். இயேசுவின் மூலம் சொல்லுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.